பத்து ரூபாய்க்கு எப்படி ஒருவர் மருத்துவம் பார்க்க முடியும் என பலரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் கடப்பா நகரத்தைச் சேர்ந்த பிரபல மருத்துவரான நூரி பர்வின் இதை சாத்தியமாக்கியிருக்கிறார். மேடம், என்னோட தங்கச்சி காய்ச்சலால் அவதிப்படுகிறார், தயவு செஞ்சு பாருங்க என பத்து ரூபாயை கையில் வைத்துக் கொண்டு என்னிடம் வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான மருத்துவ சேவையை அளிப்பதில் நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். பொதுவாக நம்மில் பெரும்பாலானோர் போதுமான வசதிகள் இருக்காது என்பதால் அரசு மருத்துவமனைக்கு செல்வதில்லை. அதே போல கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு செல்லவும் பயம் இருக்கிறது. இதனால் சிலர் மருத்துவம் செய்ய தகுதி இல்லாதவரிடம் சென்று அவர்கள் கொடுக்கும் ஸ்டீராய்டு மருந்துகளை வாங்கி விழுங்கி உடலை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு MBBS மருத்துவராக நான் அவர்களுக்கு சேவை செய்ய முடியும். எனவே நான் சிறு பிரச்சனைகளுக்காக வரும் நோயாளிகளுக்கு என்னுடைய கட்டணத்தை குறைக்க முடியும் என்பதால் OP கட்டணத்தை குறைத்துவிட்டேன். மனக்கு எக்கட கம்ஃபர்டபிள் ఉంటుందో అక్కడ ఉండాలి. நாம் நமக்கு எது வசதியான இடம் என உணர்கிறோமோ அந்த இடத்தில் வாழ வேண்டும். இங்கே நான் மக்களுடன் தொடர்பில் இருக்க விரும்புகிறேன். இந்த இடத்தை பார்த்தால் இங்கே கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சூழல் இரண்டுமே ஒருங்கிணைந்த வகையில் இருக்கும். எனக்கு இங்கே மருத்துவர்களை தெரியும். நான் வேற எங்காவது இருந்தால் என்னுடைய அப்பா மற்றும் தாத்தா பெயரால் நான் அறியப்படுவேன். ஆனால் இங்கே டாக்டர் நூரி பர்வின் என்னும் அடையாளம் கிடைத்திருக்கிறது. நான் என்னை நிரூபிக்க இங்கேயே தங்கிவிட்டேன். நூரி கடப்பாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை கல்லூரியில் MBBS படிப்பை முடித்தார். பின்னர் அதே நகரில் ஒரு கிளினிக் தொடங்கிவிட்டார். பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள குடிசை பகுதி மக்களுக்கும் மருத்துவ சேவை அளித்து வருகிறார். ஆரம்பத்தில் நான் கிளினிக் தொடங்கினால் என்னுடைய கரியர் காலியாகிவிடும் என்று நினைத்தேன். இருப்பினும் கார்ப்பரேட் மருத்துவமனை மீதான மக்களின் பயத்தை போக்கும் முனைப்புடன் கிளினிக் தொடங்கினேன். நான் ஒரு பல்நோக்கு மருத்துவமனை தொடங்க விரும்புகிறேன். அங்கேயும் பத்து ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்க விரும்புகிறேன். பின்னர் உளவியல் முனைவர் பட்டமும் பெற விரும்புகிறேன். கொரோனா ஊரடங்கின் போது பல்வேறு தனியார் மருத்துவமனைகள் மூடப்பட்டன. இருப்பினும் ஏழைகளுக்காக தனது சேவைகளை வழங்குவதை நூரி நிறுத்தவே இல்லை. தன்னால் ஒரே ஒருவர் உத்வேகம் அடைந்தால் கூட மகிழ்ச்சியாக உணர்வேன் என்கிறார் அவர். நான் என்னுடைய தந்தைக்கு கிளினிக் துவங்கியது மற்றும் கட்டணம் குறித்தெல்லாம் முதலில் தெரிவிக்கவில்லை. ஆனால் இது வெற்றிகரமாக செயல்பட துவங்கியதும் உண்மையை கூறினேன். நான் பத்து ரூபாய் தான் வசூலிக்கப் போகிறேன் என சொன்னால் பயந்து போவார் என நினைத்தேன். மீடியாவில் என்னுடைய பெயர் தெரியும் போது அவர் கண்களில் ஏற்படும் மகிழ்ச்சியை பார்க்க விரும்புகிறேன். இப்போது பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பலர் என்னை பார்க்க வருகிறார்கள். நான் உத்வேகம் அளிப்பதாக கூறுகிறார்கள். ஒரே ஒருவர் என்னால் உத்வேகம் அடைந்தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான். நாம் எல்லோருமே பிறக்கிறோம், இருக்கிறோம். ஆனால் வாழ்வில் என்ன சாதித்தோம் என பதிய வைப்பது முக்கியம். குழந்தையாக இருக்கும் போதே புத்தகங்களை படிக்கும் போது எப்போது வரலாற்றில் எனது பெயர் இடம்பெறும் என என்னை நானே கேட்டுக் கொள்வேன். அதுதான் அப்போதிலிருந்து எனது லட்சியம்.